ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு வாய்ஸ் வாய்ஸ் அப் அந்த தேவி அருண் பாபு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி டாபிக் குவார்லிங் சுச்சுவேஷன் அது என்ன குவார்லிங் சுச்சுவேஷன் அப்படின்னா குவார்லிங்னா சண்டை போடுறோம் ஓகே இருந்தாலும் நிறையா டைமில் நம்ம நிறையா பேர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறோம் அது ஒர்க்கிங் அட்மாஸ்பியராக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு ஷாப்பாக இருக்கட்டும் நிறையா இடத்துல வந்து நம்ம ஆர்கியூ பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது அப்படி ஆர்கியூ பண்ணும்போது ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் இருந்தால் கூட அந்த டைமில் திடீர்னு நம்ம மதர் டங்குக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிடுவோம் ஸோ அந்த நேரத்தில் என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் எப்படி பேசலாம் ஆர்கியூமெண்ட் இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு குவார்லிங் சுச்சுவேஷன் ஏற்படும்பொழுது என்ன மாதிரியான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இங்கிலீஷ் ஃப்ரைசஸ் அந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வாய்ஸ் வாய்ஸ் ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ வீட்டில் அடிக்கடி அப்பா அம்மா பசங்களை பார்த்து இது வரைக்கும் வாழ்க்கையில் நீ ஏதாவது உருப்படியாக பண்ணியிருக்கியாடா அப்படின்னு கேட்பாங்க இல்லைனா டீச்சர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து கூட கேட்பாங்க எல்ஸ் நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கூட கேட்போம் அப்படி கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்வோம் அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது இங்கிலீஷில் எப்படி கேட்பாங்க ஹாவ் யூ டன் எனி திங் ஏர்த் இன் யோர் லைஃப் இது வரைக்கும் வாழ்க்கையில் உருப்படி ஏதாவது பண்ணியிருக்கியா நோ ஐ ஹாவன் டன் எனி திங் ஆஃப் தட் சார்ட் அட் நோ ஐ ஹாவன் டன் திங் ஆஃப் தட் சார்ட் அட் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்னு பையன் விளையாட்டுக்கா போகிற போக்கில் டேக்கிட் டீசர் சொல்லிட்டு போவோம் இல்லையா அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது நோ ஐ ஹ ஹாவன் டன் எனி திங் ஆஃப் தட் சார்ட் அட் இந்த இதில் நம்ம பிளஃஃபிங் அப்படிங்கிற ஒரு வேர்டை கற்றுக்க போகிறோம் பிளஃபிங் அப்படின்னா பொய் அப்படின்னு சொல்லலாம் டேரெக்டாக பொய் அப்படின்னு சொல்கிறத விட நான் என்ன இட்டுக்கட்டி பேசுகிறேன்னு நினைக்கிறியா நான் என்ன கதை கட்டுறேன்னு நினைக்கிறியா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா அதை வந்து பிளஃபிங் அப்படின்னு சொல்லலாம் பசங்க பொதுவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க டியூ திங்க் ஐ அம் பிளஃபிங் நீ என்ன நான் கதை கட்டுறேன்னு நினைக்கிறியா நீ என்ன நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது அப்படின்னா டியூ திங்க் ஐ அம் பிளஃஃபிங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கு உங்கள் பதில் வந்து ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறதாக இருந்தால் ஃப்ராங்க்லி எஸ் ஃப்ராங்க்லி எஸ் ஆமாம் அப்படித்தான் நம்ம ஜோதிகா டைலாக் சென்ஸ் இருக்கா மேனஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்போம் டியூ ஹாவ் எனி சென்ஸ் ஹாவ் யூ கவுட் எனி சென்ஸ் ஹூ ஆஸ்ட் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னால் உனக்கு கொஞ்சம் மாதிரி சென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்போது உங்களுக்கு கோபம் வருது நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்க அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் உனக்கு சென்ஸ் இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு கோபம் வரும் இல்லையா ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர் ட்ரயிங் மை பேஷன்ஸ் என் பொறுமையை நீ சோதிக்கிற அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் யு ஆர் ட்ரையிங் மை பேஷன்ஸ் ஹூ ஆஸ் யூ டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னா அப்படின்னு அவங்க கோபமாக கேட்பாங்க நீங்கள் ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சியில் பண்ணதையே அவங்க அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா யு ஆர் ட்ரயிங் மை பேஷன்ஸ் ஆர் ட்ரயிங் மை பேஷன்ஸ் இப்போ நம்ம ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு பேசுகிறோன்னா அவங்க கொஞ்சம் கூட வந்து ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக ப்ராப்பராக கொடுக்காமல் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன சொல்லுவாங்க ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் அப்படிம்பாங்க உங்களுக்கு என்ன வரும் கோவம் வரும் இல்லையா அப்படி கோவம் வந்தாலே நீங்கள் என்ன சொல்வீங்க போய் பண்ணு யாரும் உன்னை தடுக்கிறா சொல்லிட்டு போய் பண்ணு நான் என்ன கேட்குறேன்னோ அதுக்கு பதில் சொல்லிட்டு போய் பண்ணு அப்படி இல்லையா ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா கோ அண்ட் டு இட் ஹூ ஸ்டாப்பிங் யூ அவங்க என்ன சொல்வாங்க ஐம் ஹேவிங் லாட் ஆஃப் ஒர்க் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் என்ன சொல்வீங்க போய் பண்ணு உன யார் நிப்பாட்டா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அந்த கோபத்தை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அந்த ஃப்ரைஸ் எப்படி இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கோ அண்ட் டூ இட் ஹூ இஸ் ஸ்டாப்பிங் யூ போய் பண்ணு உன யார் நிறுத்தினா அப்படின்னு கேட்கலாம் பீ கூல் லெட்ஸ் டிஸ்கஸ் ஆன் திஸ் ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஷாப்பாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஆஃபீஸில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சொன்ன வேலையாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அவங்க உங்களுக்கு சீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன சொல்வீங்க அவங்கள மாதிரி ஆயிரம் பேரை பார்த்துட்டேங்க லட்சம் பேரை பார்த்துட்டேன் நிறையா பேரை பார்த்துட்டேன் நீங்கள் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்வீங்க இல்லையா ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் இங்கே தான் ஒரு புது வேர்ட் கற்றுக்கப்பறம் தட் வேர்ட் இஸ் அம்டீன் நியூ ஒக்காவிஸ் அம்டீன் அவங்கள மாதிரி நிறையா பேரை பார்த்தாச்சு அப்படிங்கிறது தான் அம்டீன் ஓகேவா அவங்க எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்க பி கூல் லெட்ஸ் டிஸ்கஸ் ஆன் திஸ் கேட்டால் அவங்களோட ப்ரொஃபஷனல் இத்திக்ஸ் வாங்க இப்படி பேசுகிறது பி கூல் லெட்ஸ் டிஸ்கஸ் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க நிறைய பேரை பார்த்துட்டு என்னை ஏமாற்ற முடியுதுங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஐ ஹாவ் சீன் அம்டீன் பீப்புள் லைக் யூ யூ கான் சீட் மீ ஓகேவா இந்த அம்டீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறையா பேர் லட்சம் பேர் ஆயிரம் பேர் இப்படி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஐ ஹவ் சீன் அம்டீன் பீப்புள் லைக் யூ யூ கான் சீட் மீ நம்ம யாருக்காவது நல்லது தான் சொல்லுவோம் பட் அப்போயே என்ன சொல்லுவாங்க நிப்பாட்டு ஃபூல் மாதிரி பேசாத முட்டால் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த முட்டாவில் டைரக்டாக ஃபூல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ பாலிஷ்டாக ஜர்க் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் ஒரு புது வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டோம் ஜர்க் ஃபூலுக்கு பதிலாக என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் ஜர்க் நம்ம நல்ல விஷயம் சொன்னால் கூட என்ன சொல்கிறாங்க ஜஸ்ட் ஸ்டாப் இட் டோன்ட் பி அ ஜ் முட்டாலாக இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே அப்போ நமக்கு கோபம் வரும் நம்ம என்ன சொல்லுவோம் தரம் தாழ்த்தியோ தரக்குறைவாவோ என்ன பேசுகிற வேலையை வச்சுக்காதுன்னு அவன்கிட்ட ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது இந்த தரம் தாழ்த்தி தரக்குறைவாக பேசுகிறது அப்படிங்கிறாங்க இல்லையா அதுக்கு இங்கிலீஷில் சப் ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ் தரக்குறைவான வார்த்தைகள் சப் ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ் தரம் தாழ்ந்த வார்த்தைகள் சப்ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ் டோன்ட் ஸ்பீக் வித் சப் ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ் ஐ ஹவ் டோல்ட் யூ அன்டீன் டைம்ஸ் இந்த வேர்ட்ஸ் வச்சுலாம் என்ன பேசாத நான் உங்ககிட்ட நிறையா தடவை சொல்லிட்டேன் நிறையா ஆயிரம் லட்சம் இந்த எல்லாத்துக்கும் ஒரு நியூ வேர்டு என்னது அம்டீன் ஓகேவா ஜஸ்ட் ஸ்டாப் இட் டோன்ட் பி அ ஜக் டோன்ட் ஸ்பீக் வித் ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ் ஐ ஹவ் டூல் யூ அம்டீன் டைம்ஸ் தரக்குறைவாகவும் தரம் தாழ்த்தியோ என்ன பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன் டோன்ட் ஸ்பீக் வித் சப் ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ் ஐ ஹேவ் டோல் யூ அம்டீன் டைம்ஸ் நம்ம யாருக்காவது ஏதாவது நல்லது சொல்லப்போனால் கூட என்ன சொல்வாங்க அப்படின்னா டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை அஃபேர் டோன்ட் வைல் ஐ ஆம் டாக்கிங் மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அண்ட் டோன்ட் எக்ஸீட் த லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்னுடைய விஷயத்தில் நீ தலையிடாத டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை அஃபேர் இல்லைனா நான் பேசும்பொழுது குறுக்கிடாத டோன்ட் இன்ட்ராப்ட் வயல் ஆம் டாக்கிங் டோன்ட் இன்ட்ராப்ட் வயல் ஆம் டாக்கிங் இல்லைனா உன் வேலை என்னவோ அதை பாரு உன் லிமிட்டை க்ராஸ் பண்ணாத உன் வேலை என்னவோ அதை பார் உன் லிமிட்டை க்ராஸ் பண்ணாத மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அண்ட் டோன்ட் எக்ஸீட் த லிமிட் மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அண்ட் டோன்ட் எக்ஸீட் த லிமிட் அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்லுவோம் பதிலுக்கு உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உங்களுக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் டோன்ட் டாக் ஆஸ் இஃப் யூ நோ எவ்ரி திங் அண்ட் வி டோ நோ நத்திங் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி பேசாதீங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி பேசாதீங்க டோன்ட் டாக் ஆஸ் இஃப் யூ நோ எவ்ரி திங் அண்ட் வி டோ நோ நத்திங் நம்ம கற்றுக்கிட்ட அதே வேர்ட்ஸை வச்சு புதுசாக ஒரு சென்டென்ஸ் ஐ டோன்ட் கேவ் ஹூ யூ ஆர் ஹூ ஆர் யூ டு இஷ்யூ ஓடஸ் டுமி நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இன்ஃபேக்ட் நம்ம லாஸ்ட்டில் ஒரு வீடியோவில் கூட பார்த்துருந்தோம் அவனுக்கு என்ன ரெண்டு கொம்ப டஸ் ஹாவ் ஹான்ஸ் அப்படின்னு கூட கேட்டிருந்தோம் இல்லையா ஹூ ஆர் யூ டு இஷ்யூ ஓடஸ் டுமி எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீ யார் அப்படின்னு அடிக்கடி வேலை செய்கிற இடத்துல கேட்குற கேள்வி ஹூ ஆர் யூ டு இஷ்யூ ஓடஸ்ட்டு மீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஓகே ஓகே இதுக்கு என்ன பதில் சொல்வோம் ஐ ஹவ் டோல்ட் யூ அன்டீன் டைம்ஸ் நாட் டு பிஹேவ் லைக் அ ஜக் முட்டால் மாதிரி நடந்துக்காத நான் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு பதில் சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம கிட்டே யாராவது கேட்டாங்க ஐ டோன்ட் கேர் ஹூ எவர் ஆர் நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லைனா நீ யார் எனக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம ஆர்டர் இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டி இருக்கிறனால தான் நம்ம ஆர்டர் இஷ்யூ பண்ணலாம் ஓகேவா பட் அவங்க என்ன சொல்வாங்க நீ யார் எனக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு வீட்லேயே இந்த மாதிரி வாக்கியங்கள் நிறையா இருக்கும் இல்லைனா வந்து நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை உனக்கு என்ன பெரிய ஹார்ன்ஸ் இருக்கா நான் என்ன உனக்கு பயப்படுறதுக்கு உனக்கு என்ன ஹார்ன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டாஸ் யாவ் எனி ஹார்ன்ஸ் டு கெட் ஃபியூர் ஆன் ஹீம் அப்படின்னு கூட கேட்கலாம் சரியா அப்படி கேட்கும்பொழுது நம்ம என்ன சொல்வோம் ஐவ் டோல் யூ அம்டீன் டைம்ஸ் நாட் டு பிஹேவ் லைக் அ ஜக் முட்டால் மாதிரி நடந்துக்காத அப்படின்னு நான் நிறையா தடவை சொல்லிட்டேன் அம்டீன் டைம்ஸ் ஐ ஹவ் டோல்ட் யூ அம்டீன் டைம்ஸ் நாட் டு பிஹேவ் லைக் அ ஜக் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டு போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் பட் நம்மளை அந்த விஷயத்தை பேச விடாமல் தடுக்கிறதுக்கு ஆரம்பத்தில் என்ன சொல்லிடுவாங்க ஏன் வளர்ற அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா அப்போது எப்படி இங்கிலீஷில் கேட்பாங்க அதை இல்லை நீங்களே யாராவது வந்து ஏன் வளர்ற அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா ஒய் ஆர் யூ பிளாபரிங் ஒய் ஆர் யூ பிளாபரிங் டோன்ட் பீ சில்லி ஏன் வளர்ற ஏன் இப்படி சில்லியாக நடந்துக்கிற அப்படிலாம் இருந்துக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆர் யூ பிளாபரிங் நம்ம வீடியோட பிகினிங்கில் பார்த்த வேர்டு வந்து பிளஃபிங் இது வந்து பிளாபரிங் அப்போ என்ன சொல்லுவோம் இல்லை இல்லை கண்டிப்பாக ஏதோ தப்பாக இருக்குது நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா சம்திங் இஸ் ஃபிஷி ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிறதுக்கு மேலே என்ன சொல்லலாம் சம்திங் இஸ் ஃபிஷி டெல்மி த ட்ரூத் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது தயவுசெய்து உண்மையை சொல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா தேர் இஸ் சம்திங் ஃபிஷ்ஷி பி ஃப்ரேங்க் அங்கே ஏதோ தப்பாக இருக்குது தயவு செய்து உண்மையை சொல் ஃப்ராங்கா பேஸு தேர் இஸ் சம்திங் ஃபிஷ்ஷி ஏதோ தப்பாக நடந்திருக்கு அதனால ஃப்ராங்கா பேஸு பி ஃப்ரங்க் தேர் இஸ் சம்திங் ஃபிஷ்ஷி அப்படின்னு சொல்லலாம் வளர்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் பிளாபரிங் தப்பாக ஏதோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு சம்திங் இஸ் ஃபிஷ்ஷி ஏன்னா தேர் இஸ் சம்திங் ஃபிஷ்ஷி இன்றைக்கி பார்த்த ஃப்ரெய்ஸஸ் எல்லாமே அதுவும் முக்கியமாக சண்டை போடுற ஆர்கியூ பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கிற ஃப்ரேசஸ் ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது ஸோ அப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய ஃப்ரேசஸ் நம்ம கண்டினியூஸாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசினா கூட கோவம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசோ நம்ம டங்க்கும் மதர் டங்க்லேருந்து தான் வார்த்தைகளை கொண்டு வந்து குவிக்கும் ஸோ அந்த டைமில் என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோம் முக்கியமாக ப்ளஃஃபிங் ப்ளேபரிங் ஃபிஷ்ஷி சப்ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ் ஜர்க் அம்டீன் டைம்ஸ் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கற்றுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜென்ரலி டிசைட் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவர்டர் தன் வேர்ட்ஸ் என்ன தான் நம்ம கற்றுக்கிட்டாலும் அந்த வார்த்தைகளை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசும்பொழுது மட்டும்தான் நமக்கு வந்து அது ஞாபகத்தில் இருக்கும் ஸோ நீங்களே இதை வந்து ரிப்பீட்டடாக பேசி ரெக்கார்ட் பண்ணி போட்டு கேளுங்கள் அதை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பான்டெயனியஸாக ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் தேங்க்யூ அண்ட் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ